வணக்கம் ராஜ்ரீ நேயர்களே புத்தம்போது கால நிகழ்ச்சியில சிலம்பத்துல நடுங்கம்பு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் நடுங்கம்புல பேசிக்கான விஷயங்கள் உள்ளேயும் வெளியிலையும் அசைகிறது அதை நம்ம உள் வட்டு வெளி வட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ அதில் மூவிங்கில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் நேயர்களே நம்ம உள் வட்டு பண்ணும்போது கம்பு இந்த மாதிரி அசைச்சிக்கிட்டு இருந்தோம் இப்படி அசைச்சோம் அதுக்கப்புறம் இதுலேயே நம்ம கை மாற்றணும் இப்போ இதை வெளிவெட்டில் பண்ணும்போது பாருங்கள் கம்பு இந்த மாதிரி அசைக்கிறோம் கம்பு இந்த மாதிரி அசைக்கிறோம் இதில் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா உள் வெட்டில் கம்பு உள்ளே எடுத்தோம் பாருங்கள் கம்பு இப்படி உள்ளே எடுத்தோம் வெளிவெட்டுன்னு வரும்போது கம்பை நம்ம இந்த மாதிரி வெளியில் எடுக்கிறோம் இவ்வளோ தான் விஷயம் இந்த ட்ரிக்கை நம்ம கற்றுக்குறோம் நீங்கள் எடுங்க வெளிவெட்டு ஃபஸ்ட்டு லெக்கு க்ளோஸாகவே இருக்கட்டும் எஸ் உங்களுடைய ரைட்டில் நீட்டுங்க இப்போ ரைட்டில் வெளிவெட்டு போன் ஓகே நிறுத்திடலாம் ஏன்னா பேசிக்காக கற்றுக்குறவங்க கம்பு சுத்து முறைகள் தெரிஞ்சால் தான் கற்றுக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் எல்லா சுத்தும் ஒரே மாதிரியே தெரியும் உள்வெட்டு வெளிவெட்டு பெகுலு தலை சுத்து இப்படி நிறைய பேசிக்க பார்த்தா கூட எல்லாமே ஒன்று மாதிரியே தெரியும் வித்தியாசம் இருக்குது நாங்கள் அதுக்கு தான் ஒவ்வொன்றையும் அதில் என்ன பேசிக்குங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறோம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் கை ஸ்டொமக்கில் ஃபைவ் சுற்றி முடித்து அந்த ஸ்டிக் இந்த மாதிரி நிற்குது அதாவது ஒரு பேசிக்காக நம்ம இப்படி எடுத்து முடித்தோன்னே இப்படி நிறுத்தணும் ஃபோர் ஆ அப்படி நிறுத்தணும் எஸ் இது மாதிரி நிறுத்தினாதான் அந்த கம்பு கண்ட்ரோலாக குழந்தைங்க பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் சும்மா லோடலோடன்னு வீசினாங்க அப்படின்னா கம்பு கொஞ்ச நேரத்தில் அப்படி உருவிட்டு வெளியில் போயிடும் கை வலிக்கி விட்றோம் மேலே அடிக்கும் இந்த இந்த மாதிரி தவறுகள் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா நிறுத்தி செய்கிறது ரொம்ப நல்லது த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த பேசிக் வந்து ஒன்லி வெளிவட்டு அதுவும் ரைட்டில் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் குழந்தைங்க ரைட்டில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ரைட் ஹேண்டில் எழுதி இல்லை ரைட் ஹேண்ட்லேயே அவங்க அதிகமாக ஒர்க் பண்ணுறதுனால ரைட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கம்பு வேகமாக வரும் இப்போ லெஃப்ட்டில் பண்ணும்போது அதே வேகத்தை குழந்தைங்க எடுக்கணும் அதுக்குண்டான பயிற்சிகள் இருக்குது பாருங்கள் வெளிவெட்டு கம்பு ஃப்ரெண்டில் எடுத்துக்கலாம் நீட்டுங்க எஸ் லெஃப்ட்டில் எடுத்துருக்காங்க லெஃப்ட்டில் வெளிவெட்டு எடுங்க ஒன் இந்த மாதிரி கம்பு சுற்றி அடுத்து கம்பை நிப்பாட்டிடணும் இதுதான் முக்கியம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இவங்க இந்த மாதிரி வெளிவெட்டு பண்ணதுக்கப்புறம் இதை அடுத்த லெவலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே ஸ்டாண்ட்ஸில் பண்ணலாம் நம்ம ஸ்டாண்டிங்கில் நின்று பண்ணணும் வெறுமனே ஒரே இடத்துல நின்று பண்ணுறதுக்கும் ஒரு லெக்கை பேலன்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது நம்மளால் இன்னும் நல்லா பேலன்ஸாக பண்ண முடியும் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் ரெடி ரைட் லெக் ஃப்ரெண்ட் ஸ்டிக் ரைட்டில் எடுத்துடலாம் நம்ம எடுக்கக்கூடிய வெளிவெட்டு ஸ்டாண்ட்ஸ் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் கண்டினியூவாக பண்ணுங்கள் ரொட்டேட் ஆ பார்த்தீங்களா கண்டினியூவானா தொடர்ச்சி அவங்க கம்ப நிறுத்தாமல் சுற்றிக்கிட்டே வராங்க பாருங்கள் ஒன் டூ நின்ன இடத்துலையே பேசிக்காக நல்லா கற்றுக்கிட்டவங்களுக்கு இந்த மாதிரி கம்பை தொடர்ந்து வீசுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதே மாதிரி நம்ம ஒரு 50லேருந்து 100 தடவை நம்ம பண்ணணும் எந்த ஒரு ஸ்டெப்புமே உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது வெறும் 5 ஸ்டெப்பு 10 ஸ்டெப்பு நிறுத்தி சொல்லிக் கொடுக்குறோம் கண்டினியூவாக இந்த மாதிரி 50-100 தடவை பண்ணணும் இவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள் வெளிவெட்டை ஃப்ளோவாக பண்ணிகிட்ருக்காங்க ஓகே ஸ்டாப் பண்ணிடலாம் இதே வெளிவெட்டை நம்ம லெக் மாற்றி லெஃப்ட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பண்ண போகிறாங்க லெக் மாற்றுங்க லெஃப்ட் எடுத்துக்கலாம் ரைட்டில் எடுத்து அதே ஸ்பீடில் அவங்க லெஃப்ட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் பண்ணுங்கள் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணிடுங்க வெளிவட்டு ஸ்டாண்ட்ஸ்லையும் ஸ்டாண்டிங்லேயும் அவங்க பிரித்து பண்ணிட்டாங்க இப்போ இதில் அட்வான்ஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வெளிவட்டை நம்ம அப்படியே லெக் எடுத்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் நின்ன இடத்துல பண்ண தெரிஞ்சு இதே மாதிரி அவங்களுடைய ஸ்டாண்ட்ஸ் போட்டு அந்த வெளிவட்டை நல்லா பண்ண கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பாக இதை வந்து நம்ம மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இப்போ மூவ் பண்ணும்போது நம்ம அதை கரெக்டாக எத்தனை ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த ஸ்டெப் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அதை பார்க்கலாம் ஜஸ்ட் வெளிவட்டு மட்டும் அப்படி மூவ் பண்ணுங்கள் லெக்கில் ஒன் ஆ போதும் ஒரே ஒரு சுற்று தான் பேசிக்காக பண்ணுறதுனால லெக் மாற்றுங்க லெஃப்ட் இருக்கு ரைட்டு ரைட்டு ம் ஓகே ஆ அடுத்த ஸ்டெப் டூ ம் த்ரீ இப்போ ரிவர்ஸில் ஒன் டூ த்ரீ வெளிவெட்டு ஒன் டூ த்ரீ இப்போ ரிவர்ஸில் ஒன் டூ த்ரீ அகெயின் பேக்கில் அப்படியே வாங்க ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன்
8, 9, 10. Okay, stick a lock. Veli vettu moving la eduthu vandrom. Ipo indha veli vetta vera model la enna pannalam appadina paarenga easy. Ul vettayum veli vettayum serthu pannalam. Seringla ungalku basic enna na podren. Adutha adutha class la neenga innum depth ah paakalam paarenga. Ul vettu pannumbodhu odamba fulla thiruppi indha mari rotate pannanum. Again paarenga. Yeah, single hand la paarenga nalla odamba ipdi thirupanum. நல்லா திருப்பி எடுக்கணும் ரைட் முடிச்சதுக்கு அப்புறம் லெஃப்ட்டும் பாருங்க அதே மாதிரி உள்வட்டு அதே மாதிரி நல்லா அந்த உடம்ப ரோல் பண்ணி எடுக்கணும் பாருங்க எஸ் இது என்ன அப்படின்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக திரும்பணும் நின்றுக்கிட்டு பண்ணும்போது ஈஸியாக இருந்தது ஸ்பீட் அப் மாற்றும் போது நம்ம அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நடுங்கும் வரிசை வெளிவட்டு எப்படி பண்ணணும் ஸ்டான்ஸு மூவிங் ஃபார்வேர்டு பேக்வேர்டு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அடுத்த நிகழ்ச்சியில் இதை அப்படியே அடுத்த லெவலில் எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் இதை வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்து கற்றுக்குங்க நன்றி